ஏனா புகழும் இறைவனிக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் சுல்தான் அபர்வீன் அலமது இல்லா மாஷா அல்லா ரமலான் மாதத்தினுடைய பதினாலாவது நோன்பின்றிக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களையெல்லாம் அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஒரு இறை நம்பிக்கையாளர் மறுமையை நினைத்து அஞ்சக்கூடிய ஒருத்தர் மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹின் மீது நமக்கு அளவு கடந்த இறை நம்பிக்கை இருக்கிறது அதே மாதிரி நாளை பற்றின அச்சம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மன்னிக்கக்கூடிய மனோபாவம் உங்ககிட்ட இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அர்த்தமே அங்கே தான் இருக்குது நம்ம பெருமானார் ரசூல் செல்லல்லா இளை செல்லும் அவர்கள் மன்னிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சோதனை அவருக்கு யாராவது கொடுத்தாலும் கூட மன்னிக்கக்கூடிய மனோபாவம் பெருமானார் இடத்துல இருந்ததுனால்தானே இன்றைக்கு பேசுறதுக்கு நானும் கேட்கறதுக்கு நீங்களும் முஸ்லீமாக இருக்கீங்க ரசூல் அவர்கள் மக்காவை வென்று மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க வரலாறு பதிவு செய்கிறது மக்கத்து மக்கள் எல்லாம் ரசூல் செல்லாலி சிலம் அவர்களை பார்த்து பயக்கிறாங்க ஏன் அந்த பயத்திற்கான காரணம் என்ன ஏன்னா மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் ரசூல் செல்லாலி சிலம் அவர்களுக்கு கொடுத்த வேதனைகள் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது பதிமூணு ஆண்டு காலம் பெருமானார வேதனைப்படுத்தினாங்க பெருமானார கஷ்டப்படுத்தினாங்க ரசூல் செல்லாலி சிலம் அவர்களை மக்காவை விட்டு அனுப்பிட்டாங்க பெருமானார் மதீனாவில் இருந்தார் அந்த சமயத்தில் கூட பல போர்களை தொடுத்து ரசூல் செல்ல அலிஸ்லம் அவர்களுக்கு தொடர்ந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் வல்ல அல்லாகுவின் நாட்டத்தோடு ரசூல் செல்ல அலிஸ்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்றாங்க வெற்றி கொண்டு வெற்றி நாயகராக மக்கா மண்ணிற்குள்ளே நுழைகிற பொழுது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா போரில் ஜெயிச்ச ஒருத்தர் அந்த மக்கள் எல்லாருமே அவர் கடிமை அவர் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் செய்யணும் அப்போ பயமாக இருக்கும் இல்லையா பதிமூணு வருஷம் கஷ்டப்படுத்திட்டோம் இப்போ அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கணுமே அப்படிங்கிற பயம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது நம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த குறைசி மக்களை பார்த்து கேட்குறாங்க உங்களிடத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் குறைசிகளெல்லாம் இப்படி சொல்றாங்க நீங்கள் எங்கள் இடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் அவ்வாறு தான் நடந்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் ஒரு சங்கைக்குரிய சகோதரர் உங்களுடைய தந்தையும் சங்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எப்படி ஒரு பெயர் வாங்கி வைத்திருக்கிறார் இல்லையா ரசூல் சல்லா அலிஸ்லம் சும்பா தானே இன்றைக்கு இருநூறு கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்களை நம்மளால பார்க்க முடியுது ரசூல் செல்ல அலிஸ்லம் அவர்கள் அந்த இடத்துல இப்படி சப்தமாக கூறியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நான் உங்களை விடுதலை செய்கிறேன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் கலைந்து விடுங்கள்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய மனசு பெருமானார் மன்னிக்க கூடியவராக இருந்திருக்காங்க உப்பாபின் ஆமீர் அல்லாஹ் அப்படின்ற ஒரு தோழர் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க யார் ரசூல் அல்லா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நல்ல செயல் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க எதை வலியுறுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருக்கென பெருமானா ரசூல் செல்ல அலிசிலம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க உம்மிடத்திலே உறவை துண்டித்து யார் வாழ்கிறார்களோ அவர்களிடத்துல உறவை நீங்க மேம்படுத்திக்கங்க உங்களுக்கு உதவி புரியாதவர்களுக்கு கூட நீங்க உதவி செய்யுங்க உங்களுக்கு மாறு செய்தவர்களை உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களை நீங்க மன்னிச்சிருங்க அதுதான் நல்ல செயல் என்று ரசூல் செல்லா அலிஸ்வர்கள் கூறியிருக்கிறார்கள் சுபானல்லா இந்த செய்தி முஸ்லீமில் இருக்குது அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் சுலல்லாக சிலவர்கள் நபித்தோளர்கள் மத்தியில் போது இன்னொரு நபித்தோழருடைய பெயரை சொல்லி அவர் மாதிரி உங்களால் இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க யார் அந்த நபித்தோழர் லம்லம் அப்படிங்கிற நபித்தோழர் அவர் மாதிரி உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு மற்ற நபித்தோழர்களிடத்தில் கேட்கிற பொழுது மற்ற நபித்தோழர்களாம் இப்படி கேட்டிருக்காங்க யார் அவர் சொல்லலாம் அப்படி என்ன அவர் செய்து விட்டார் பெருமான ரசூல் செல்லாளி செல்வம் அவர்கள் கூறினார்கள் அவர் தினம்தோறும் தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் எல்லாரும் அவரை பற்றி அவருக்கு அவரை பத்தி தெரியும் அபூல் பற்றி தெரியும் அவர் பெரிய செல்வந்தர் கிடையாது அவர் மிக ஏழை அப்புறம் எப்படி அவர்னாலும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரசூல் செல்லாளி செல்வம் அவர்கள் அந்த நேரத்துல இந்த விஷயத்தை மிக தெளிவாக கூறுகிறார்கள் அபூல் அம்லம் எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருவாரோ தினந்தோறும் அவர் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அவருடைய பிரார்த்தனை இதுதான் என் இறைவா இன்னை இன்றைக்கு யாரெல்லாம் என்னுடைய மனதை காயப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய சொல்லால் என்னை வேதனை அடைய வைத்தார்களோ யாரெல்லாம் என்னை கோபப்படுத்தினார்களோ நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என் என்னிடத்திலே கொடுப்பதற்கு பொருளோ செல்வமோ இல்லை அந்த மாதிரி ஒரு தர்மத்தை என்னால் செய்ய முடியாது நான் மன்னித்தேன் அல்லவா அதையே நீ தர்மமாக ஏற்றுக்கொள்வாயாக அல்லாவிடத்தில் அப்படி பிரார்த்தனை செய்வாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபூலம் நம்மை பற்றி மற்ற நபித்தோழர்களுக்கும் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்பது கூட இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தர்மமாக கணக்கிடப்படுகிறது அல்லாஹ் அக்பர் இறைவனின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் நாளை பத்தின சிந்தனை அதிகமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மன்னிக்கக்கூடிய கூடிய மனோபாவமும் நமக்குள்ள இருக்கதான் செய்யணும் மன்னிக்கிறதா அது எப்படி நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள நமக்கு மாறு செஞ்சவங்களை எப்படி மன்னிக்க முடியும் கண்டிப்பா முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லைதான் ஆனால் ஒரு வேலை இந்த ரமலான்ல மன்னிக்க முடியும் அப்படின்னு செஞ் அப்படின்னு யோசித்து நீங்கள் யாரையாவது மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மன்னிப்பை கொண்டு அல்லாத்தாலாக உங்களுக்கும் எனக்கும் நன்மையை கொடுப்பான் யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம்